அன்னிபர் கும்பண்டக்கும் சென்ட்ரல் விஸ்டா எனப்படும் புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி தனது உரையின் போது புதிய நாடாளுமன்றத்தில் கலாச்சாரமும் அரசியல் சாசனமும் இணைந்துள்ளது எதிர்காலத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் எங்கு அமர்வார்கள் எனவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடம் காலத்தின் தேவையாக உள்ளது என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பி தொகுதி எண்ணிக்கை அதிகமானால் தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் அமர முடியாது ஆனால் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பேர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த இடத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்கிற எண்ணிக்கை எண்ணூற்றி எண்பத்தி எட்டாக மாற வேண்டிய தேவை என்ன என்று சிலருக்கு தோன்றும் அதாகப்பட்டது இந்திய மக்கள் தொகை தோராயமாக இப்போது நூற்றி நாற்பது கோடி வாக்காளர்களின் எண்ணிக்கை தோராயமாக கோடி அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகமாக போகிறதாம் உதாரணத்திற்கு இந்த சீரமைப்பின்படி பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று வைத்துக் கொண்டால் ஆறு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்களை கொண்ட தமிழ்நாட்டின் தொகுதிகள் முப்பத்தி ஒன்பதில் இருந்து அறுபத்தி இரண்டாக உயரும் கூடுதலாக இருபத்தி மூன்று தொகுதிகள் அதே சமயத்தில் தோராயமாக பதினைந்து கோடி வாக்காளர்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் தற்போதுள்ள எண்பது தொகுதிகள் நூற்றி ஐம்பது தொகுதிகளாக அதிகரித்துவிடும் கூடுதலாக எழுபது தொகுதிகள் தமிழகத்திலேயே கூட கன்னியாகுமரி தொகுதியை எடுத்துக்கொண்டால் யார் வெல்ல வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள் அதனையே இரண்டாக பிரித்து கிழக்கு கன்னியாகுமரி மேற்கு கன்னியாகுமரி என சீரமைத்தால் கிழக்கில் பாஜகவுக்கு நிச்சய வெற்றி மேற்கில் வழக்கம் போல் கிறிஸ்தவ ஆதரவு கட்சி வெற்றி இதன் மூலம் எதிர்கட்சிகள் இப்போதே ஏன் கதற ஆரம்பித்து என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அதுதவிர தென்னிந்தியாவில் பெரும்பாலும் குடும்ப கட்டுப்பாடு கடைபிடிக்கப்படுகிறது ஒப்பீட்டளவில் வடக்கின் அளவுக்கு தெற்கில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் குறைவு இதனால் இப்போதுள்ள ஐநூற்றி நாற்பது தொகுதிகளில் இன்னும் பாதியளவு வட மாநிலங்களில் தொகுதிகள் அதிகமாகும் இதனால் தென்னிந்தியாவில் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் கூட பாஜகவுக்கு செல்வாக்குள்ள பத்து மாநிலங்களை வைத்துக்கொண்டு மொத்த நாட்டையும் ஆள முடியும் ஆக இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு தொடர்ந்து ஜெயிக்கிறோம் ராமராஜையும் அமைக்கிறோம் நன்றி